ரெடி எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ஈவினிங் எங்களுக்கு. ஸ்னேகா அவங்களோட ட்ரீம், ஸ்னேகாலயா ஸ்னேகாலயா சில்க்ஸோட ஃபர்ஸ்ட் ஈவெண்ட் இது. மார்வலஸ் மார்கழி இந்த ஈவெண்ட்டில் நிறைய கர்நாடிக் மியூசிஷியன்ஸ், சிங்கர்ஸ், டான்சர்ஸ் எல்லாரும் ஸ்னேகாலயா சாரீஸ் கட்டி இன்றைக்கி ரேம்ப் வாக் நடந்திருக்காங்க. இட்ஸ் அ வெரி ப்ரவுட் அண்ட் ஹாப்பி மூமெண்ட் ஃபார் அஸ். இது மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான ஈவினிங்க்கு கண்டிப்பாக மார்வலஸ் மார்கழி ஆர்கனைசர்ஸ் லக்ஷ்மி மேம், சரஸ்வதி மேம் அவங்களுக்கு ஒரு பெரிய நன்றி. புடவைனாலே ரொம்ப என்ன சொல்கிறது, கர்நாடிக் சிங்கர்ஸ்னாலே பார்த்தீங்கன்னா அவங்களோட ட்ரெடிஷன் வந்துட்டு சில்க் சாரீஸ் வந்து அவ்வளோ இன்னும் அலைவாக வச்சுட்ருக்காங்க. ஸோ இதோட பெஸ்ட் வே எங்களோட சாரி வந்து எக்ஸிபிட் பண்ணுறதுக்கு எங்களோட பெஸ்ட் வே இருக்கவே முடியாது. இன்னைக்கு இந்த ஈவினிங் வந்து எல்லாரும் வந்து எங்களோட சாரீஸ் எங்களோட வேஷ்டிஸ்லாம் போட்டு நடக்கிறது பார்க்கும்போது ரொம்பவே ப்ரௌடாக ஃபீல் ஆச்சு. அண்ட் இவன் ஐ வாண்ட் தேங்க் லக்ஷ்மி மேம் சரஸ்வதி மேம் ஃபார் திஸ் ஒண்டர்ஃபுல் கொலாபரேஷன். ரொம்ப பியூட்டிஃபுல் ஈவினிங் எங்களுக்கு இருந்தது. தவிர்க்கிறதுக்கு அட்வைஸ் எல்லாம் யாரும் சொல்ல முடியாது. எல்லாருக்கும் அவங்களோட தனிப்பட்ட வாழ்க்கைன்னு ஒண்ணு இருக்கு. இட்ஸ் ரெஸ்பெக்ட். ஒரே ஒரு கேள்வி மேடம், நீங்க விஜய் சார் கூட கடைசியா ஒரு படத்துல நடிச்சிருக்கீங்க. ஆசைப்பட்டாங்க, அது வந்து அவரோட சாய்ஸ் அண்ட் கண்டிப்பா நல்லது பண்ணுவார்னு எல்லாரும் எதிர்பார்க்கறாங்க, பண்ணுவார் நம்புறோம். இது அதுதான் நம்ம பத்தவங்களோட பர்சனல் லைஃப் பத்தி நம்ம கேட்டு வந்து அது பேசுறோம், அது நம்ம சொல்லக்கூடாது. அது அவங்களோட பர்சனல் சாய்ஸ், நடிக்கிறதும் நடிக்காததும் அரசியலுக்கு வர்றதும் நல்லது பண்ணணும்னு நினைக்கிறது அவங்களோட பர்சனல் சாய்ஸ். நம்ம ஒரு நல்ல ஈவெண்ட்ல இருக்கோம், ரொம்ப அழகான ஒரு ஈவெண்ட் முடிச்சிருக்கோம். நம்ம தேவையில்லாத விஷயங்கள் பேச வேண்டாம் நான் நினைக்கிறேன். மார்கழி மாசம்னாலே கர்நாடிக் சிங்கர்ஸ்லாம் வந்து பாடுவாங்க, கச்சேரி நடத்துவாங்க, மியூசிஷியன்ஸ்லாம் வர எல்லா ஆர்டிஸ்டும் வந்து மியூசிக்கல் நைட்ஸா பியூட்டிஃபுல் ஆக்குவாங்க. இது ஒரு வித்தியாசமான ஒரு ஈவெண்டா எனக்கு தோணுச்சு. அவங்கலாம் வந்து இந்த மாதிரி அழகா சொன்னேன், சில்க் சாரீஸ் என்றாலே கர்நாடிக்கும் சில்க் சாரீஸும் கோஸ் ஹேண்ட் இன் ஹேண்ட் சொல்ற மாதிரி அவங்களோட பாட்டு ரசிக்க வரவங்க அதே அளவுக்கு அவங்க பொடவையும் ரசிப்பாங்க. இந்த ஐடியா கொண்டு வந்தது ஐ திங்க் லட்சுமி மேம் அண்ட் சரஸ்வதி மேம் தான். இப்படி ஒரு விஷயத்த கொண்டு வந்தது அது ரொம்ப அழகான ஒரு விஷயத்த பண்ணிருக்காங்க. இல்ல எங்க சேர்ந்து நடிக்கிற ஐடியா கிடையாது. அதெல்லாம் கிடையாது. அந்தந்த காலத்துக்கு ஏத்த மாதிரி இசையோட வடிவம் மாறிட்டு இருக்கு, அந்தந்த காலத்தோட ரசனைக்கு ஏத்த மாதிரி மாறிட்டு இருக்கு. ஒண்ணும் நம்ம குறை சொல்றதுக்கு கம்பேர் பண்றதுக்கு எல்லாம் ஒண்ணுமே இல்லை. அந்த காலத்து மியூசிக்கும் நல்லா இருந்தது, இன்னைக்கு பண்ற மியூசிக்கும் நல்லா தான் இருக்கு. எத்தனை பாட்டு ஹிட் ஆகுது, எவ்வளவு படங்கள் பாட்டுனால ஓடுது, அதை எப்படி நம்ம குறை சொல்ல முடியாது? வேணாம் போது அதெல்லாம் யாருமே வந்து மோசமான படம் கொடுக்கணும், மோசமான இசை கொடுக்கணும்னு யாரும் அவங்களோட டைம் அண்ட் எஃபர்ட் போடுறது இல்லை. பிடிச்சிருக்கு பிடிக்கல அது ஆடியன்ஸ் டிசைட் பண்றது. அல்டிமேட்டா அவங்க தான் நம்மளோட அல்டிமேட் ஜட்ஜஸ், அவங்க சொல்ற தீர்ப்பை நம்ம ஏத்துக்கிட்டு தான். இதில் நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு நம்ம சொல்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது. யாருமே கெட்ட படம் கொடுக்கணும், மோசமா மியூசிக் கொடுக்கணும்னு யாரும் வேலை செய்ய மாட்டாங்க. தேங்க்யூ 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 சோ மச் தேங்க்யூ.